மாடன் நமக்கு மாடன் வராது, இருந்தாலும் கேரக்டர் எல்லாம் சேர்ந்து மாடனா வர வச்சிருக்கேன். இல்ல மீடியா எல்லாமே எவ்வளவு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கேமரா நடிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? பயந்து ஓடுறாரு இல்ல சார், அது பண்ணலாம். பட் என்னடா இப்ப இதுவே பிஸியா இருக்கிறடா, நமக்கு என்ன வருதோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு. காமெடி ரோலுக்காக நான் என்ட்ரி ஆனா காமெடி தான் ஜனங்க ரசிச்சாங்க, சோ அதையே அதையே போயிட்டு இருக்கலாம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு காமெடியன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம என்எஸ்கே சார் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1000 பேர் இருக்காங்க லிஸ்ட் இருக்குது காமெடியன்ஸ். ஆனால் நம்ம டக்குன்னு கேட்டால் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு 10 காமெடியன் பேர் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்க காமெடியன்ஸ் வரைக்கும். அட்லீஸ்ட் அந்த காமெடியில் அந்த 10 பேர் லிஸ்ட்லேயே நம்ம ஏறணும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். இல்ல அது இப்ப ரோட்ல போற பொண்ணுங்களை சொன்னா தப்பு, நீங்க சொல்ற மாதிரி இல்ல வீட்டு எதிர்க்கிற பொண்ணுங்களை சொன்னா ஓகே. படத்துல கேரக்டரா வரும் என்னன்னா வந்து அந்த பொண்ணு அப்படி சொன்னதா அதை எனக்கு கிண்டல் பண்ண. இப்ப இந்த படத்துல இந்த பொண்ணை நான் ஓட்டி இருப்பாங்க, அது சொல்ல வாயமுறா பொறுக்கினோம்னா நான் சொல்லுவேன் பொறுக்கினா அப்படிதானே பேசுவாங்க அப்படின்னு. சோ என்னன்னா அந்த கேரக்டரா அவன் அப்படி பேசினாதான் அது ஒர்க் அவுட் ஆகும்னு டைரக்டர் விரும்புறாங்க. இப்ப நம்ம பப்ளிக்காவோ இல்ல ரோட்ல போறவங்களை பேசுனா நீங்க சொல்றதுக்கு கண்டிப்பா என்னது பெண்களுக்கு. அதே மாதிரி இப்ப அம்மா கேரக்டர் பண்றாங்க அவங்கள நம்ம சொல்ல முடியாது, ஹீரோயின் இருக்காங்க அவங்கள சொல்ல முடியாது, இப்ப எனக்கு தங்கச்சி கேரக்டர் பண்றாங்க அவங்கள சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஜோடி பண்றாங்க அவங்கள சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய பெண்களை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல காமெடி அமைது. நார்மலா நம்ம பண்ற விஷயங்கள் தான் சில இந்த இந்த வார்த்தை இதுக்கு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்கிறது. அதாவது வந்து இப்போ பாத்திரம் சாப்பிட்டு முடிச்சோன்னா சொல்லுவாங்க அழுக்காடு காட்டு கழுவி ஊத்திட்டு அப்புறம் சாப்பிடலான்னு. இதையே நம்ம வேர்டிங்கா சொல்லக்கூடாது, ஒருத்தன் வந்து நம்மளை வந்து திட்டத்தை வந்து கழுவி ஊத்துறான், ஏன்னா அந்த அளவு நம்மளை கலீச்சு பண்றான் அப்படின்னு நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். சரி நார்மல் வார்த்தைங்க, அதாவது வந்து போதை தெளியுது அப்படின்னு சொல்லுவாங்க, சரகடிச்சா தெளியுதுன்னுவாங்க. நம்ம அதை தூக்கி வேற எங்கன்னா ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணலாம், மச்சா அவளுக்கு உண்மையில ரொம்ப போதையா இருக்கா தெளிட்டோம் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் நம்ம வேற இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்றதா, அது நமக்கு நார்மல் வார்த்தைங்களை வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றதா நிறைய இருக்கு சார். அதான் இப்போ பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கு, அந்த கண்ணு போனதுக்கப்புறம் கலர் டிவி வாங்கி என்ன பிரயோஜனன்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டைலாக் இருக்கு, பட் டப்பிங் பேசும்போது என்ன டைலாக் இருக்கு. அப்புறம் ஒண்ணு இருக்கு, அதாச்சும் பச்சை நான் அவளுக்கு போன் ட்ரை பண்ண போன் நம்பர் இடையில ஒரு ஆள்கிட்ட போன் இருக்காத சொல்லி கேட்பாரு, பொண்ணு தலையில பேன் இல்லாம கூட இருப்பாங்க ஆனா கையில போன் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்கு. சும்மா நிறைய டைலாக் இருக்கு, இதுல நிறைய பஞ்ச் டைலாக் இருக்கு வேற மாதிரிலாம். இல்ல சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே டாஸ்மாக இருக்குதா, இந்தியா வல்லரசா இருக்கிறதுக்கு காரணமே டாஸ்மாக கிடைக்குதான். ஸோ அதை நம்ம திருத்திட்டு அப்புறம் இந்தியா தல்லரசு ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். அது போகிற 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 ஏன்னா நீங்க ஒயின் ஷாப்ல வரும்போது வர வருமானம் தான் பெரிய வருமானமா இருக்குன்னு சென்செக்ஸ் சொல்றது ரெக்கார்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இப்போ கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க தமிழ் பேர் வச்சாதான் டாக்ஸ் எக்ஸம்ஷன், இப்போ அதையே வந்து கொஞ்சம் நடைமுறைகள் வந்து மாத்துறாங்க, தமிழ் சொற்கள்லாம் நிறைய இருக்கணும். பட் உங்களது வந்து கொலோக்கியல் லாங்குவேஜஸ் நிறைய வருது, ஸ்லாங்கே ஒரு மாதிரி, அது பாதிக்கப்படாத ப்ரொடியூசருக்கு ஃபியூச்சர்ல? டைட்டிலா வச்சாதான பிரச்சனை இல்ல. நீங்க டைட்டில தான் இப்ப என்ன பேசுறாங்கன்னா, டைட்டில் வந்து தமிழ்ல ஒண்டி இருந்து உள்ள வந்து சொதப்பலான தமிழ் இருந்தாலே வந்து கொடுக்க கூட டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றாங்க. உங்களுக்கு பேசும்போது ஸ்லாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அது வந்து படத்துக்கு பாதிக்கப்படாதா? இல்ல கண்டிப்பா பாதிக்கப்படாது. நம்ம பேசுற நார்மல் விஷயத்தே பேசிட்டு இருந்தா யாருமே பிடிக்காது, போர் அடிக்கும். இப்ப என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறது காரணமே இவன் புதுசாக அதான் ஒன்று சொல்லுவான்றதுனால தான். நான் அது பழசியே சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், இல்லைங்க அது அப்படிதாங்க நன்றி, இல்லைங்க அது அப்படிதாங்க நன்றி அப்படின்னு வச்சு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஏதோ டிஃப்ரெண்டா வேணும், ஒரு நார்மலா ஒருத்தர் திட்டுறதுக்கு பதிலாக நீனா அவ்வளோ பேர் அப்பாட்டக்கரா அப்படின்னா தான் அவன் அது புரியுதோ புரியல அவன் கேட்ச் பண்ணிக்கிறான், கேட்ச் பண்ணிட்டு திருப்பி நமக்கு சொல்றாங்க. ஸோ என்னன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு புது விஷயம் எதிர்பார்க்கறாங்க. இப்போ நான் தமிழ் நடிகர்கள் எல்லாருடைய காமெடியன்ஸும் பார்த்துருக்கேன், எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு புது புது விஷயம் பண்ணியிருக்காங்க, புது புது பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் நான் தங்கவேல் சார் ரொம்ப பிடிக்கும், கல்யாண பரிசு படத்தில் பார்த்தீங்கன்னா அவனு சொல்லுவார், அவர் வந்து சும்மா கட்டுப்பட்டுட்டு வருவார் அப்பாங்க ஒருத்தர் சாமியார் பாட்டு, அவர் வந்து சும்மா கட்டுப்பட்டு அந்த பொண்ணு ஹீரோனிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ காயமே இது பொய்யடா காத்தடிச்ச பையனா ஒருத்தர் பாடின்னு வருவார்,
எனக்கு சும்மா காயம் போட்டிருப்பாரு. உடனே அவர் கேட்பாருங்க, வாங்க நான் எது இந்த பாட்டு பாடுறேன்னு, இது பாடு இது ஏட்டிலே உள்ளத பண்ணாரு, ஏட்டிலே உள்ள இது ரோட்டில பாடாதுன்னு, பட்டினத்தார பாடுவோம், மெட்ராஸ்காரங்க பாட்டா, திருகணி போனேன் நான் திருகணி போனுவாரு. ஸோ அப்பவே அவர் அந்த லோக்கல் கருவேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாரு, நார்மல் தமிழும் பேசியிருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தா நான் பண்ணேன். ஸோ அப்போ அதே மாதிரி பண்ணாமல் நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துக்கு என்ன சேஞ்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் என்எஸ்கே சார் எழுதின புக்ஸ், நாகேஸ்வர் எழுதின புக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். அவங்க என்ன மாதிரி பேக்ராப்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்ற விஷயம்லாம் பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஹோம்ஒர்க்லாம் இப்போ நான் பண்ணி அதை தான் செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.